சமகால தொற்று நோயியலின் தந்தை ஜான் ஸ்னோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1813 மார்ச் 15 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற யார்க்கில் வில்லியம் ஸ்னோவுக்கும் ஃப்ரான்சஸ் ஸ்னோவுக்கும் முதல் குழந்தையாக பிறக்கிறார் ஜான் ஸ்னோ. இவர் கூட பிறந்தவங்க 8 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு கோல் யார்டில் லேபரர், அதாவது நிலக்கரி முற்றத்தில் தொழிலாளியாக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் ரொம்பவும் ஒரு வறுமையான நிலைமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜான் ஸ்னோவுடைய குடும்பம் யார்க்கில் இருக்கிற நார்த் ஸ்ட்ரீட்டில் தான் வசித்து வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு இடமானது நிறைய மாசுபாடுகள் நிறைந்த அசுத்தமான இடமா இருந்தது. எங்கு பார்த்தாலும் குப்பை மேடுகள், கழிவு நீர் தேக்கம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு மாசுபாடுகள் இருந்தது. அது மட்டும் இல்லாம ஜான் ஸ்னோவுடைய வீடு ஒரு நதிக்கரையோரம் அமைஞ்சிருந்தது. இதனால எப்ப வேணாலும் வெள்ளம் வரலாம் அப்படின்ற அபாய சூழலும் இருந்தது. இவ்வளவு மாசுபாடுகள், இவ்வளவு அபாய சூழல்களுக்கு மத்தியில தான் ஜான் ஸ்னோ வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயம் ஜான் ஸ்னோவுடைய குடும்பம் வறுமையான நிலைமையில வாழ்ந்து வந்த போதும் கூட ஜான் ஸ்னோவை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவருடைய அப்பா ஆசைப்பட்டிருக்கிறாங்க. இதனால இவரை படிக்க வைக்கிறதுக்காக ஜான் ஸ்னோவை ஒரு லோக்கல் ஸ்கூல்லையும் சேர்த்து விட்டுறாங்க. அங்கே சேர்ந்து ஜான் ஸ்னோ படிக்க ஆரம்பித்த பிறகு மேத்தமேட்டிக்ஸ், அதாவது கணிதத்தில் நிறைய ஆர்வம் செலுத்தி வந்திருக்கிறாங்க. இதனாலேயே கணிதத்தில் ஒரு திறமையான மாணவனாகவும் ஜான் ஸ்னோ இருந்து வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் ஜான் ஸ்னோவை ஒரு மருத்துவர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி இவருடைய அப்பா நினச்சிருக்கிறாங்க. ஆனால் ஜான் ஸ்னோவோ தான் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் துளி கூட இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் போக போக ஜான் ஸ்னோவுக்கும் மருத்துவத்துறையில் நிறைய ஆர்வம் வர ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஒரு காலகட்டத்திலாம் இந்த அனஸ்தெட்டிக்ஸ் அப்படின்ற மயக்க மருந்தானது மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படாமல் இருந்தது. இன்னைக்கு ஒரு சர்ஜரி, ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க அப்படின்னா நோயாளிக்கு இந்த மயக்க மருந்தானது கொடுக்கப்படும். அந்த மயக்க மருந்து கொடுக்கப்பட்ட பிறகுதான் இந்த அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒரு காலகட்டத்திலாம், குறிப்பாக இந்த 1800கள் இந்த ஒரு சமயத்தில் மயக்க மருந்தானது இல்லாமல் இருந்தனால அறுவை சிகிச்சை பண்ணுறாங்கன்னா நோயாளி முழிச்சிட்டு இருக்கும்போதே அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை வந்து பண்ணப்படணும். அந்த மாதிரியான சூழல் தான் அந்த ஒரு சமயம் இருந்தது. உதாரணத்துக்கு கையிலேயோ காலிலேயோ ஏதாவது ஒரு கட்டி இருக்குது, அந்த கட்டியை நீக்கணும் அறுவை சிகிச்சை மூலமாக அப்படின்னா அவங்களுக்கு மயக்க மருந்து இல்லாதனால அவங்க முழிச்சு இருக்கும்போதே அவங்க அந்த வலி வேதனை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கும்போதே அதை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி வெட்டி எடுப்பாங்க. ஸோ ஒரு மிக துயரமான ஒரு நிலைமை அந்த ஒரு சமயத்தில் வந்து இருந்து வந்தது. ஸோ இதெல்லாம் ஜான் ஸ்னோ பார்க்கும்போது இவருக்கும் மருத்துவர் ஆகணும், இந்த மருத்துவத்துறையில் ஏதாவது ஒரு புதிய முன்னேற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோட இவரும் மருத்துவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஸோ அதை நோக்கியே ஜான் ஸ்னோவும் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் கரெக்டாக இவருடைய 14 வயதில் 1827 இவர் ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த பிறகு நேரடியாக ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு அப்ரெண்டிஸாக போய் ஜாயின் பண்ணுறதுக்காக இவர் நியூ கேசல் அப்பான்டைனுக்கு வந்து போகிறாங்க. இந்த நியூ கேசல் அப்பான்டைனுக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மரி, ஒரு மருத்துவமனை, சாதாரண ஒரு மருத்துவமனை, அங்கே வில்லியம் ஹாட்கேசல் அப்படின்ற ஒருத்தர், ஸோ அவரு கீழே இவர் வந்து அப்ரெண்டிஸாக பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய மருத்துவம் சார்ந்த விஷயங்களை ஜான் ஸ்னோ படிப்படியாக வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டாக அப்போ தான் 1830 இந்த ஒரு சமயம் இவர் வந்து டெம்பரன்ஸ் சொசைட்டியில் ஒரு மெம்பராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா ஜான் ஸ்னோவுடைய வாழ்நாளில் அமைஞ்சிருந்தது. அப்போ தான் இவர் இந்த மாதிரி இந்த இன்ஃபர்மரியில் ஒரு அப்ரண்டிஸாக இருக்கும்போது இவர் கூடவே தாமஸ் அப்படின்ற தாமஸ் மைக்கேல் கிரீனோ அப்படின்ற இன்னொரு சக அப்ரண்டிஸ் வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ அவர் கூட சேர்ந்து இவர் நிறைய ஆராய்ச்சி பணிகளை வந்து மருத்துவத்துறையில் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் கரெக்டாக 1831 இந்த காலரா அவுட்பிரேக் ஆனது வந்து ஏற்படுது. ஸோ அது வந்து குறிப்பாக அந்த கில்லிங்கோர்த் அப்படின்ற இடத்துல அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருந்தது. இந்த காலரா ஏன் ஏற்படுது, எதனால் இறந்து போகிறாங்க அப்படின்ற எந்த விஷயமுமே அந்த ஒரு காலகட்டத்தில் அறியப்படாமல் இருந்தது. ஸோ இதனால் இதை அறிஞ்சிக்கிறதுக்காக இந்த ஒரு சமயம் வந்து இந்த 1831 இறுதிகளில் ஜான் ஸ்னோவும் இவருடைய நண்பரான அந்த தாமஸ் மைக்கேல் அப்படின்ற அவரும், ஸோ அந்த ரெண்டு பேருமே வந்து அனுப்பப்படுறாங்க அந்த ஒரு கில்லிங்கோர்த்துக்கு. ஸோ அங்கே போய் ஜான் ஸ்னோ முதல் முறை இந்த காலராவை பற்றி அப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காலரானால் பாதிக்கப்பட்ட நிறைய நோயாளிகளுக்கு ஜான் ஸ்னோ, அதே மாதிரி தாமஸ் மைக்கேல் கிரீன் அவங்க ரெண்டு பேருமே வந்து நிறைய சிகிச்சையும் கொடுத்து வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு சமயத்திலிருந்து காலரா சம்பந்தமான ஆராய்ச்சிகளை ஜான் ஸ்னோ தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது 1832 இந்த காலராவுடைய அவுட்பிரேக் ஆனது முடிவடைஞ்சிருந்தது. ஸோ இதுக்கப்புறம் இவர் மறுபடியும் இவருடைய சாதாரணமான நிலைமைக்கே ஜான் ஸ்னோ வந்து திரும்பிடுறாங்க, அவருடைய மருத்துவ பயிற்சிக்கே திரும்பியிருந்தாங்க. அப்போ தான் இந்த 1832 இந்த வில்லியம் ஹாட்கேசல்ன்ற இந்த ஒரு மருத்துவர்கிட்டருந்து இவர் நிறைய விஷயம் கற்றுக்கிட்ட பிறகு இன்னொரு ஒரு இடத்துக்கு வந்து அனுப்பப்படுறாங்க. அதுதான் வந்து இந்த
கலோரி சர்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கலோரி சர்ஜன்ட்டை இவர் வந்து அனுப்பப்படுறாங்க. அது வந்து கவுண்டி டூரம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய பொர்னாஃபீல்டு அப்படின்ற இடத்துல இருந்தது. ஸோ அங்கே போய் இவருடைய ஆராய்ச்சி பணிகள், இவருடைய மருத்துவ பயிற்சி இதெல்லாமே வந்து தொடங்குறாங்க. அது வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்குமே, குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வெஸ்ட் ரைடிங் ஆஃப் யார்ச்சர், ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்த பெட்டாலி பிரிட்ஜ் அங்கே வந்து இவர் அனுப்பப்படுறாங்க. அங்கேயும் போய் இவருடைய மருத்துவ பயிற்சியை தொடர்ந்து ஜான்ஸ்னோ வந்து அதிகமாக வந்து பண்ண ஆரம்பிச்சு இருந்தாங்க. அப்போதான் 1835 மது அப்படின்றத தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி வந்து எடுத்துக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய சொசைட்டி மூலமாக. அதில் வந்து ஜான்ஸ் நோ ஈடுபட்டு இந்த 1835 இந்த ஒரு சமயத்திலேருந்து இவருடைய 23 வயதுலேருந்து இவர் வந்து 22 வயதுலேருந்து இவர் வந்து அந்த இதெல்லாம் மதுலாம் யாருந்த மாட்டேன், அதே மாதிரி வெஜிடேரியனாக இருப்பேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இவர் வந்து மதுவும் அருந்த மாட்டார், அதே மாதிரி எந்த விதமான ஒரு நான்வெஜ்ஜும் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு நிலைமை வந்து ஜான்ஸ்னோ வந்து அடைகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவருடைய பயிற்சியானது தொடர்ந்து போயிட்டே இருந்தது. அப்போ தான் இப்போ மேற்கொண்டு இவர் மெடிசன்லாம் படிக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக ஸ்கூல் போய் படிக்கணும் அப்படின்றதுக்காக ஹண்டேரியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் போய் இவர் ஜாயின் பண்ணுறாங்க 1836. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் 1837 வெஸ்ட்மின்ஸ்டர் ஹாஸ்பிட்டலில் இவருக்கு வந்து வேலை கிடைக்கிது. ஸோ அங்கேயுமே ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு இவர் வந்து இன்னொரு பக்கம் இவருடைய மருத்துவ ப்ராக்டிஸையும் அந்த ஜென்ரல் ப்ராக்டிஸையும் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1838 ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதில் வந்து ஒரு மெம்பராக, ஒரு உறுப்பினராக ஜான்ஸ்னோ வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி படிப்படியாக ஜான்ஸ்னோவுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் வந்து ஏற்பட்டு வந்தது. அப்போ தான் ஜான்ஸ்னோ வந்து இந்த ரெஸ்பிரேட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சுவாச கோளாறு, ஸோ அதில் வந்து இவருடைய ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்கிறாங்க. சுவாச கோளாறு சார்ந்து பாதிக்கப்பட்ட மனிதர்கள், நோயாளிகள், ஸோ அவங்களுக்கு வந்து இவர் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு இந்த நோய்கள்லாம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றதுல இவருடைய ஆராய்ச்சி பணிகளை ஜான்ஸ்னோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பேப்பரும் வந்து எழுதுறாங்க. அது வந்து 1841 இந்த ஒரு சமயம் வந்து இவர் வந்து ஆன் அஸ்பிசியேஷன் அண்டு ஆன் தி ரெசசிட்டேஷன் ஆஃப் ஸ்டில் பார்ன் சைல்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டைட்டிலில் இவர் வந்து வெளியிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்கூல்லேருந்து இவர் படிப்பை முடிக்கிறாங்க. அடுத்து யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அங்கே போய் இவருடைய அந்த எம்டி டிகிரி, அதாவது இந்த மெடிக்கல் டிகிரி வந்து படிக்கிறதுக்காக அங்கே போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணி இவர் படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த ஈத்தர் சம்பந்தமான ஆராய்ச்சிகளில் இந்த ஒரு சமயம்தான் ஜான்ஸ்னோ வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஈத்தர் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து மயக்க மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஜான்ஸ்னோ வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதில் நிறைய ரிசர்ச்சை வந்து இந்த ஈத்தரில் ஜான்ஸ்னோ வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. 1843 தான் ஜான்ஸ்னோவுடைய ஆராய்ச்சி பணிகள் வந்து தீவிரமடைய ஆரம்பிச்சிருந்தது. இதுக்குண்டான நிறைய ஆதாரங்கள், தெளிவான ஆதாரங்கள் இன்றைக்கி கிடச்சிட்ருக்குது. இந்த ஈத்தரை முதல் முதல்ல மயக்க மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்ற அந்த ஆராய்ச்சியில் ஜான்ஸ்னோ வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தலாம், கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் தான் இவர் ஆராய்ச்சி பண்ணி வந்திருக்கிறாங்க. இவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் 1844 வில்லியம் தாமஸ் கிரீன் மாட்டர் அப்படின்ற ஒரு டென்டிஸ்ட், ஒரு பல் மருத்துவர், அவர் வந்து இந்த ஈத்தரை தான் வந்து பயன்படுத்தி அவர் மயக்கம் போட்டு விழுந்து அதுக்கப்புறம் எந்திரிச்சு இதை மயக்க மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்றத அந்த வில்லியம் தாமஸ் கிரீன் மாட்டன் வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. இவரை பற்றி நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்துருக்குறோம். ஸோ மயக்க மருந்தை வந்து அறிமுகப்படுத்தினவர். ஸோ அதை வந்து ஜான்ஸ்னோ வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஈத்தரில் இவருடைய ஆராய்ச்சி பணிகளும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் 1844 ஜான்ஸ்னோ அவருடைய படிப்பை வந்து முடிக்கிறாங்க இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில். படிப்பை முடித்த பிறகு இவருடைய ஜென்ரல் ப்ராக்டிஸை வந்து ஆரம்பிக்கிறாங்க, அதுவும் இந்த சோஹோ அப்படின்ற இடத்துல. ஸோ அந்த ஒரு இடத்துல தான் ஜான்ஸ்னோ அவருடைய தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன மருந்தகத்தை வச்சு அவர் ஒரு மருத்துவராக நடைமுறையில் செயல்பட ஆரம்பிக்கிறார் ஜான்ஸ்னோ. ஸோ இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நடந்து வந்தது. அப்போ 1845 இந்த ஒரு காலகட்டத்தில் இவருடைய உடல்நிலை வந்து ஜான்ஸ்னோவுக்கு மோசமடைய ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக கிட்னி பாதிப்பு இவருக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இருந்தே ஜான்ஸ்னோ வந்து மறுபடியும் மது அருந்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒயின்லாம் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்த போதும் கூட இன்னொரு பக்கம் மருத்துவத்துறையில் அது எந்த விதத்துலேயுமே ஜான்ஸ்னோவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலை. அவர் அவருடைய ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ 1846 வில்லியம் மார்ட்டன், அந்த வில்லியம் தாமஸ் கிரீன் மார்ட்டன், அவர் வந்து பிரிட்டனுக்கே வந்து நிரூபிக்கிறாங்க இதை எப்படி பயன்படுத்துறது, ஈத்தரை எப்படி மயக்க மருந்தாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறம் இவரும் கூட ஜான்ஸ்னோவும் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு புக்கை வந்து எழுதுகிறாங்க. அது எழுதுனது மட்டுமே
இல்லாமல் 1847 அதை வந்து வெளியிடவும் செய்கிறாங்க, ஆன் இன்ஹேலன் ஆஃப் தி வேப்பர் ஆஃப் ஈத்தர் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறம் இந்த 1847 தான் ஜேம்ஸ் யங் அப்படின்ற ஒரு அப்செட்ரிசியன், அதாவது ஒரு மகப்பேறு மருத்துவர், அவர் வந்து ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர், ஸ்காட்டிஸை சேர்ந்தவர். ஸோ அவர் வந்து இந்த குளோரோஃபார்மை வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க, அதுவுமே வந்து மயக்க மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு ஆராய்ச்சி பணியில் கூட ஜான்ஸ்னோ வந்து 1847 தொடர்ந்து வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த குளோரோஃபார்மை பயன்படுத்தி எப்படி மயக்க மருந்தாக வந்து கொண்டு வர்றது அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இன்னொன்று அமிலின் அப்படின்ற இன்னொரு ஒன்று, அதுவுமே கூட மயக்க மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஜான்ஸ்னோ வந்து முடிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி மூணு விஷயங்கள், ஒன்று ஈத்தர், ரெண்டாவது அமிலின், மூணாவது குளோரோஃபார்ம். ஸோ அந்த மூணையுமே பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவருடைய ரிசர்ச்சில் வந்து இவர் கால்குலேட் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், எது வந்து ரிஸ்க்கு கம்மி, எது வந்து உயிரிழப்பை தடுக்கும். ஸோ அதெல்லாமே வந்து ஜான்ஸ்னோ வந்து ரிசர்ச் பண்ணும்போது குளோரோஃபார்ம் தான் வந்து ஓரளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் சில நோயாளிகளுக்கும் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. அதுதான் முதல் முறை இந்த ஹேண்ட் கர்ச்சீப்பில் வந்து மயக்க மருந்தை தடவி நம்ம நிறைய விதத்தில் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஃபிலிமில், மூவிஸ்லலாம் அந்த ஹேண்ட் கர்ச்சீப்பில் வந்து ஒரு மயக்க மருந்தை பயன்படுத்தி அதை நம்மளுடைய மூக்கில் வச்சு அமுக்குனா மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க இந்த 1848 அப்போ தான் ஜான்ஸ்னோ தான் முதல் முறையாக அதை வந்து கர்ச்சீப்பில் அடித்து முகத்தில் மூடுற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை ஜான்ஸ்னோ வந்து கொண்டு வராங்க குளோரோஃபார்மில். இதுக்கப்புறம் 1848 ஜனவரி 28 அன்னைக்கு ஒரு பெண், ஒரு ஹேனா கிரீனர் அப்படின்ற 15 வயதான ஒரு சிறுமி, ஸோ அவங்க வந்து அந்த டோன் நெயில வந்து கட் பண்ணணும். ஸோ அவங்க கட் பண்ணணும்னா வலி தாங்க மாட்டாங்க அப்படின்றனால இந்த குளோரோஃபார்ம் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க ஜனவரி 28 அன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து பல உயிரிழப்புகள் இந்த குளோரோஃபார்ம்னால் வந்து ஏற்படுது. ஸோ அப்போ இதை சரியான அளவை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜான்ஸ்னோ முடிவு பண்ணி அதுக்காக நிறைய முயற்சிகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் மறுபடியும் ரெண்டாவது முறை இந்த காலரா பிரேக் வந்து ஏற்படுது, அவுட் பிரேக் வந்து. ஏற்கனவே இந்த 1831-32 வரைக்கும் ஏற்பட்ட அந்த காலரா தொற்றானது மறுபடியும் வந்து ஏற்படுது. ஸோ இந்த ஒரு சமயம் சரியான சமயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஜான்ஸ்னோ அது எதனால் ஏற்படுது அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஸ்காட்டிஸ் அப்செட்ரிசியனான அந்த ஜேம்ஸ் யங் சிம்ப்டன் அப்படின்றவர், ஸோ அவர் வந்து அவருடைய ஆராய்ச்சி பணிகளில் இந்த குளோரோஃபார்மை பயன்படுத்தல, அவர்களையும் வந்து இன்னொரு பக்கம் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல நிறைய முயற்சிகள் வந்து போயிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சமயம் ஜான்ஸ்னோ வந்து இந்த காலராக்காக நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அதை கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது அந்த ஒரு சமயம் இந்த மயனஸ் அப்படின்ற ஒரு தியரி இருந்தது, அதை பொறுத்த வரைக்கும் மாசுபாடான காற்றுனால தான் இந்த காலரா ஏற்படுது அப்படின்னு இருந்தது. ஆனால் அந்த ஒரு சமயம் இந்த ஜேம் தியரி ஆஃப் டிசீசஸ், ஸோ இதெல்லாமே வந்து அப்போ ஏற்றுக்கொள்ளப்படலை, அதாவது கிருமி தொற்று பாக்டீரியானால இந்த நோய்கள்லாம் ஏற்படுது அப்படின்றது அப்போ ஏற்றுக்கொள்ளப்படலை. ஆனால் ஜான்ஸ்னோ வந்து அதை வழிமொழிகிறாங்க, இது வந்து வேறு காற்றுனால ஏற்படுற மாதிரி தெரியல, இந்த காலராவானது வந்து வாட்டர்னால தண்ணினால் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சமயம் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக இவர் ஆன் தி மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆஃப் காலரா அப்படின்னு சொல்லி 1849 இவருடைய இன்னொரு சின்ன ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க. இதுக்கப்புறம் காலரா சார்ந்த நிறைய கட்டுரைகளை லேன்சட் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு ஜேர்னலுக்கு வந்து, மெடிக்கல் ஜேர்னலுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்குது. 1850 இந்த ஒரு சமயம் தான் இந்த எபிடெமிக்கல் எபிடெமியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அப்படின்னு சொல்லி ஒரு சொசைட்டியை வந்து 1850 ஜான்ஸ்னோ வந்து இணை நிறுவுறாங்க, அதாவது கோஃபவுண்டராக வந்து இருக்கிறாங்க, சில பேர் கூட சேர்ந்து அதை நிறுவுறாங்க. இந்த எபிடெமியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் இதை வந்து நிறுவுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த காலரா அவுட் பிரேக் சம்மந்தமான ஆராய்ச்சிகள் பண்ணுறதுக்காக தான். இந்த ஒரு சமயம் இந்த காலராவானது நின்று இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் ஜான்ஸ்னோ அவருடைய ஆராய்ச்சி பணிகள், குறிப்பாக இந்த மயக்க மருந்து அதில் வந்து இவருடைய ஆராய்ச்சி பணிகள் அதிகரிக்கிறாங்க. அப்போது குறிப்பாக இதை பயன்படுத்த ஆரம்பித்தது வந்து இந்த அப்செட்ரிக்ஸ் அப்படின்ற மகப்பேரியலில் தான், அதாவது எப்போ வந்து பெண்கள் வந்து பயங்கரமாக வலியை அனுபவிப்பாங்கன்னா அவங்களுடைய பிரசவத்தின் போது. ஸோ அந்த பிரசவத்தின் போது
ஒருவேளை சர்ஜரி பண்ணி குழந்தை எடுக்கணும் இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் போது மயக்க மருந்தை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விதம் தான் அந்த ஒரு சமயம் இருந்தது. ஸோ ஜான்ஸ்னோ இது தான் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த குளோரோஃபார்முடைய சரியான மெத்தட் வந்து இவர் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை கண்டுபிடிச்சு குளோரோஃபார்மை அவர்கிட்ட வரக்கூடிய அந்த பெண்கள்கிட்ட வந்து பயன்படுத்துகிறாங்க. அவங்க வந்து முழுசாக வந்து மயக்கமடைய மாட்டாங்க, ஆனால் மயக்கத்தோடைய எல்லையில் வந்து இருப்பாங்க. அதனால் அவங்களால் அந்த வலியை வந்து உணர முடியாது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக அந்த ஒரு சமயம் இருந்தது. இதை வந்து ஜான்ஸ்னோ பண்ணுறாங்க. இருந்த போதும் கூட நிறைய சர்ச் ஆஃப் இங்கிலாந்து உட்பட எக்கச்சக்கமான சொசைட்டிஸ், எக்கச்சக்கமான பெரிய பெரிய டாக்டர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இதை மறுக்கிறாங்க, இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் தொடர்ந்து வந்து வலியுறுத்தி வந்தாங்க. இதெல்லாமே ஒரு பக்கம் போயிட்டுருக்க ஜான்ஸ்னோ வந்து அவருடைய பணியை தொடர்ந்து அவர் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்போது விக்டோரியா ராணி, அப்போ இருந்த குயின் விக்டோரியா, ஸோ அவங்க வந்து அவங்களுடைய 8வது குழந்தையை வந்து பெற இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குளோரோஃபார்ம் எனக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜான்ஸ்னோவுக்கு வந்து வலியுறுத்துகிறாங்க. ஸோ 1853 ஏப்ரல் 7 அன்னைக்கு குயின் விக்டோரியாவுக்கு ஜான்ஸ்னோ வந்து அந்த குளோரோஃபார்ம் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதன் மூலமாக ரொம்ப வெற்றிகரமாக அவங்க வலியே உணராமல் குழந்தையை வந்து பெற்றுக்கிறாங்க. அதுதான் வந்து லியோபோல்ட் அப்படின்ற அந்த ஆண் மருத்துவர்களுக்கு அது இப்போ இவர் இருக்கக்கூடிய சோஹோவிலேயே. ஸோ அது ஏன் ஏற்படுது அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து ஜான்ஸ்னோ இதை நிரூபிக்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணுறாங்க. அப்போ தான் ரெண்டு விஷயத்தை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க. அதாவது முதல்ல வந்து இது வந்து பிராட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்து பிராட்விக் ஸ்ட்ரீட் அப்படின்னு அறியப்படுது. அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் தான் நிறைய அந்த காலரா தொற்றுனால பாதிக்கப்பட்டாங்க. அப்போ அவங்க ஏன் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத ஜான்ஸ்னோ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீதியாகவும் வந்து நிறைய ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க. அப்போ ஜான்ஸ்னோ வந்து கண்டுபிடிச்சது, மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு கண்டுபிடிச்சது, ஒரு வாட்டர் பம்ப் இருக்குது, அந்த வாட்டர் பம்பை யாரை பொதுவாக பயன்படுத்துகிறாங்களோ அந்த பம்பில் இருந்து குடிக்கக்கூடிய தண்ணி மூலமாக தான் காலரா பரவுது அப்படின்றத ஜான்ஸ்னோ வந்து கண்டுபிடிக்கிறாங்க, உறுதிப்படுத்தவும் செய்கிறாங்க. ஸோ இதுக்காக இதை வெளியே தெரியப்படுத்தி ஒரு பெரிய விஷயமா வந்து புரட்சியாக கொண்டு போகிறாங்க. பட் அது அந்த ஒரு சமயம் ஏற்றுக்கொள்ளப்படலை. ஆனால் இது 1854 இவருடைய பெரிய ஒரு ரிசர்ச்சாக இருந்தது இந்த பிராட்விக் ஸ்ட்ரீட், இல்லைன்னா இந்த பிராக் ஸ்ட்ரீட் அப்படின்றது. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பம்ப், ஸோ இதை வந்து இவர் வலியுறுத்தி இந்த வாட்டர் பம்ப் மூலமாக தான் பரவுது, இந்த வாட்டர் பம்பை பயன்படுத்தினவங்களுக்கு தான் காலரா இருக்க ஒழிய மற்ற யாருக்குமே இல்லை. அதே மாதிரி ஒரு ஸ்கூல் இருந்தது, அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் பம்பை அக்கேஷ்னலாகவோ, அதாவது எப்போயாவது ஒரு முறை அடிக்கடியோ இல்லை எப்போயாவது முறையோ அவங்களுக்கும் காலரா இருக்கு அப்படின்ற உறுதிப்படுத்தி அந்த வாட்டர் பம்புடைய ஹேண்டில் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜான்ஸ்னோ வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்காக அந்த ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டு அது வந்து பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சமயம் ரெண்டு பெரிய இந்த வாட்டர் சப்ளை கம்பெனிஸ் வந்து இருந்தது. ஒன்று வந்து ஒரு பக்கம் இருந்து இந்த சவுத் ஆர்கண்டு வாக்ஸால் அப்படின்ற ஒரு வாட்டர் ஒர்க்ஸ் கம்பெனி. ஸோ அது வந்து நிறைய அசுத்தமான இடங்கள்லேருந்து நீரை எடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருந்தது. இன்னொரு பக்கம் லம்பர்த் அப்படின்ற ஒரு வாட்டர் ஒர்க்ஸ் கம்பெனி. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இவங்களுடைய கிராமத்தை தாண்டி வேறு ஒரு இடத்துலேருந்து சுத்தமான நீர் கொண்டு வரக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ இந்த ரெண்டு நீரை வந்து குடிக்கக்கூடியவங்களுக்கு காலரா ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ இந்த அசுத்தமான நீரை வந்து உற்பத்தி செஞ்சு கொண்டு வரக்கூடிய அந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த நீரை குடிக்கிறவங்களுக்கு தான் அந்த காலரா ஏற்பட்டிருக்கு அப்படின்றத ஜான்ஸ்னோ உறுதிப்படுத்துகிறாங்க. அதாவது இந்த ஆற்றுல வந்து தண்ணி ஓடுது, அந்த ஆற்றுலேயே வந்து நிறைய விலங்குகளை வந்து குளிப்பாட்டுறாங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்குது, அதே மாதிரி சீவேஜ் இந்த கழிவு நீர்கள்லாம் ஆறில் போய் கலக்குது, அந்த ஆறுல இருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு கம்பெனி. இன்னொரு கம்பெனி வந்து அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வராமல் எங்கே ஆறு உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துலேருந்து தண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆறு எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கேருந்து தண்ணி கொண்டு வந்து விற்பனை செய்யும்போது அந்த தண்ணியை வாங்கி பருகிறவங்க குடிக்கிறவங்க அவங்க வந்து காலரானால் பாதிக்கப்படவே இல்லை. யார் அசுத்தமான தண்ணியை ஒரு கம்பெனியிலேருந்து கொண்டு வந்து அவங்க குடிக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதன் மூலமாக நீர் தான், நீரில் இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் இதுக்கு காரணம் அப்படின்றத ஜான்ஸ்னோ வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அசுத்தமான நீராக இருந்தாலும் அதை வந்து
கொதிக்க வைக்கணும், ஸோ டிஸ்டில் பண்ணணும், அப்படி பண்ணி குடிக்கிறதன் மூலமாக அந்த பாக்டீரியாலாம் அழிஞ்சிரும் அப்படின்றதையும் ஜான்ஸ்னோ வந்து வலியுறுத்தி இந்த காலராவே வந்து விரட்டி அடிக்கிறாங்க. ஸோ 1855 காலரா இல்லாத ஒரு இடமா இவர் இருக்கக்கூடிய இடம் மாறுது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை இந்த ஒரு சமயம் ஜான்ஸ்னோ கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே 1855 ஒரு பெரிய புக் இந்த காலரா சார்ந்து ஆன் தி போர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆஃப் காலரா அப்படின்னு சொல்லி இவருடைய புக்கை இன்னொன்று மறுபடியும் வெளியிடுறாங்க 1849 வெளியிட்ட மாதிரி. ஆனால் இது வந்து ஃபுல்லாக பெரிய ஒரு ட்ரீட்டஸாக வந்து இதை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் 1857 மறுபடியும் குயின் விக்டோரியா அவங்களுக்கு இந்த முறை வந்து ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்தது. ஸோ பியட்ரிஸ் அப்படின்னு சொல்லி அந்த பெண் குழந்தை அந்த பிரின்சஸ் இளவரசி வந்து பிறக்கிறதுக்கும் இவர் ஜான்ஸ்னோ தான் போய் அந்த குளோரோஃபார்ம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதனால் ரெண்டு குழந்தைகளுக்கு இவங்க வந்து குயின் விக்டோரியா வந்து பயன்படுத்திட்டாங்க. ஸோ இது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அதிக வேகமாக வந்து இந்த மயக்க மருந்து எல்லாமே வந்து பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இதெல்லாமே மிகப்பெரிய ஒரு சாதனைக்குரிய விஷயம் ஜான்ஸ்னோவுக்கு வந்து அமைஞ்சது. அப்போ தான் இவர் வந்து இன்னொரு ஒரு புக்கை வந்து எழுதுகிறாங்க, ஆன் தி காலரா அண்ட் தி சாரி ஆன் தி குளோரோஃபார்ம் அண்ட் தி அதர் அனஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு புக். இதை வந்து எழுதி முடிச்சுட்டு இதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1858 ஜூன் 10 அன்னைக்கு இவர் வந்து திடீர்னு ஸ்ட்ரோக்னால் பாதிக்கப்பட்டுறாங்க. ஸோ பக்கவாதம் வந்துடுது. அதுலேருந்து 6 பிறகு 1858 ஜூன் 16 அன்னைக்கு இவருடைய 45 வயதில் ஜான்ஸ்னோ வந்து இறந்து போயிடுறாங்க. அவர் இறந்து போன பிறகு பாஸ்துமஸ்லி இந்த புக்கானது, அதில் குறிப்பாக சொல்ல போனால் அந்த ஆன் குளோரோஃபார்ம் அண்ட் தி அதர் அனஸ்தெட்டிக்ஸ் அண்டு தேர் ஆக்ஷன் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற அந்த ஒரு புக்கானது வந்து வெளியிடப்பட்டது. இது எல்லாமே வந்து இன்னைக்கு வரைக்குமே மயக்க மருந்துவியலில் ஒரு முக்கியமான புத்தகங்களாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இவர் இறந்த பிறகு இந்த மயக்க மருந்தானது பரவலாக பயன்படுத்தப்பட்டு இன்னைக்கு காலகட்டத்தில் மயக்க மருந்து அப்படின்றது வந்து ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா போயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் காலரா அப்படின்றது ஒரு தொற்று, அது பாக்டீரியா மூலமாக பரவுறது, அது வந்து பரவாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய அறியப்பட்டிருக்குது. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து அடித்தளம் போட்டது ஜான்ஸ்னோ தான். இவருக்கு எக்கச்சக்கமான அங்கீகாரங்கள் வந்து கிடைச்சது. ஸோ இப்போ ஏற்பட்ட ஜான்ஸ்னோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.